everyone, வணக்கம் and welcome back to my channel கிருத்திகாஸ் பொட்டிக். ஐயோ கிருத்திகாஸ் பொட்டிக். So hi and welcome friends, welcome back to my channel Indian Mom Lifestyle Tamil. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா actually நேத்து நைட் கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரைக்கும் சேல்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ அதனால அதுல இருந்து இன்னும் நான் வரல, அதனால என்னோட சேனலோட நேமே வந்து வாயில வந்துட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து டைம் அரௌண்ட் 6 o'clock ஆகுது. இப்போ வந்து நாங்கள் குயிக்கா ரெடி ஆயிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு சீ ஃபுட் சாப்பிட்டு. ஸோ எங்களோட ஃபேவரட் பிளேஸான ஆஸ் யூஷுவல் மகாபலிபுரம் மூன் ராக்கர்ஸ் அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போகிறோம். நான் நிறைய வாட்டி என்னோடய வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஹோட்டல் வந்து தி பெஸ்ட் சீ ஃபுட் ஹோட்டல். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஸ்க்விட், அப்புறம் வந்து பெரிய நண்டு, அப்புறம் லாப்ஸ்டர். ஸோ இது மூணும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போகிறோம். நான் குயிக்காக ரெடி ஆகிட்டேன். சும்மா ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ் தான், அதாவது இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குர்த்தா வந்து இட்ஸ் அ ஷர்ட் காலர் குர்த்தா. இந்த குர்த்தா நான் கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. என்ன பிராண்டுன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, பட் மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த குர்த்தா வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு. லைக் நான் 65 kgs இருக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸ்பெஷலி டம்மி ஏரியா கிட்ட வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து நான் 58-59 இருக்கிறதுனால எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப ரொம்ப இயர்ஸ் கழித்து நான் போடுறேன் இந்த குர்த்தா. ஜஸ்ட் ஒரு ஒயிட் லெகினோட பேரப் பண்ணியிருக்கேன், தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். ஸோ கலர் பார்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் ஸ்பார்க்கிள் இருக்கிற ஒரு ஐலைனர் காஜல் நான் நிறைய வாட்டி நம்ம வ்ளாகில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் போட்டிருக்கேன், லைக் கிளிட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து அப்போ ஐலைட்டில் போட்டு ஒரு சிம்பிளான இயரிங் அண்ட் தட்ஸ் இட். ரொம்ப ஸோ என்னோட போன வ்ளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன், எங்களோட லிவிங் ரூம் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து கூடு கட்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போயும் வந்து அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டைம் நான் வ்ளாக் போடுற டைம் வந்து குட்டி போட்டுச்சு. ஸோ ரொம்ப கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் விட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யா, இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க, அதாவது என்னோடய டே ரொட்டீன் லைஃப் எப்படி போகுது அப்படின்றது பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி வ்ளாக் வந்து நான் போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா என்னோடய மேட்ரஸை வந்து வேக்யூம் பண்ணுறது. எவ்ரி சிங்கிள் வீக் மண்டே ஆனால் எல்லா மேட்ரஸும் வந்து வேக்யூம் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை, பிகாஸ் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஒரு பவுடர் டப்பாலேருந்து பவுடர் வர மாதிரி அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் வந்து டைசன் வேக்யூம் கிளீனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து நைட் ஆகுது. ஸோ நைட்டு நான் ஒரு 9 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன், எதனா ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சாக்ஸ், அதாவது என் கிட்ஸோட சாக்ஸ் ஆர்கனைசர் வந்து க்ளீன் பண்ண போகிறேன், பிகாஸ் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட வீட்டில் என்னெந்த மூலையில் சாக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இதே ஒரு ஆர்கனைசரில் வந்து தான் வந்து நான் எப்போவுமே ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இப்போ ரொம்ப மெஸ் ஆகிறதுனால ஐம் கோயிங் டு க்ளீன். ஸோ வீட்டில் இருக்கிற சாக்ஸ் அண்ட் ஸ்கூல் சாக்ஸும் சரி, இல்லைனா ரெகுலர் நார்மலாக வெளில போகும்போது இருக்கிற சாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசரில் தான் நான் வச்சுருப்பேன். அண்ட் இது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் ஸோ குட், எதுவுமே வந்து மிஸ் ஆகிறது கிடையாது. அது மாதிரி அந்த செருப்பு டப்பாக்கு மேலேயே வந்து இது வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து செட் ஆஃப் 3 வந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய டப்பா மாதிரி இருக்கும், செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அஸ் அ காம்போ ஆஃப் 3 வந்தது. 2 எங்கன்னே தெரியல, பட் இதுதான் வந்து நான் இது மாதிரி தான் வந்து சாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபார் இது வரைக்கும் எனக்கு மிஸ் ஆகலை, ஒரே பிளேஸில் இருக்குது. ஸ்பெஷலி 2 kids இருக்கிறதுனால எனக்கு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய கிட்ஸை வந்து ரெண்டு பேருமே தூங்க வச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாரி லைக் பேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதாவது ஃபஸ்ட் நான் வந்து ஆர்டர்ஸ் எடுப்பேன் அண்ட் தென் அவங்களோட அட்ரஸ் நோட் பண்ணுவேன் அண்ட் தென் அதை வந்து ஒரு A4 வந்து காப்பி பண்ணுவேன் அண்ட் தென் இது மாதிரி பேக் பண்ணோம். ஃபைனலாக தான் வந்து சாரி கன்ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ என்னோடய சாரி சேல்ஸ் சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் ஓல்டு கலெக்ஷன்ஸ் கூட பேக் டு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற ப்ரீத்தி காஸ்மோவில் வந்து ஒரு கேரட்
ரெண்டு கேரட் போட்டிருக்கேன், அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். அதாவது இது எல்லாமே லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் காலி பண்ணா அப்படின்றதுக்காக எல்லாமே ஒரு மூணு நாலு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். அண்ட் பீர்க்கங்காய், சிறுபருப்பு, கூட்டு, பட் கூட்டு அளவுக்கு திக்காக இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாக, அதாவது சாப்பாட்டில் போட்டு பதினஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன். இதுதான் இன்றைக்கி லன்ச். வித்தின் 30 to 40 minutes வந்து இந்த லன்ச்சு சூப்பராக முடிஞ்சிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது பருப்பு ஒரு சைடும் ரெடி பண்ணிட்டேன், அண்ட் காலிஃப்ளவர் வந்து மஞ்சள்தூள் அண்ட் உப்புல கொதிக்க விட்டுருக்கேன். ஜஸ்ட் 2 minutes கொதிக்க விட்டால் போதும். ஸோ பேசிக்காக பருப்பு வந்து ஏற்கனவே ஊற வச்சிட்டேன், சாப்பாடு ஊற வச்சாச்சு, அண்ட் தென் பீர்க்கங்காய் கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, ஆனியன் கட் பண்ணுறதும் இருக்கட்டும், இல்லை தக்காளி கட் பண்ணுறதா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது ஸ்பீடாக தான் பண்ணேன். பட் அதை விட ஸ்பீடாக வந்து நம்ம ப்ரீத்தி காஸ்மோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே வந்து ப்ரீத்தி காஸ்மோவோட ஃபுல் ரிவ்யூ வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஓவராலாக பீர்க்கங்காய் கூட்டுக்கும் சரி அண்ட் வெஜிடபிள் ஃப்ரைக்கும் சரி நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 30-40 minutes ஒரு குயிக்கான ஒரு மீல், அதாவது பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு அண்ட் தென் எல்லா வெஜிடபிள்ஸ் லைக் காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் பொட்டேட்டோ போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரு வெஜிடபிள் ஃப்ரை. ஸோ பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ணுவேன். அதாவது வெங்காயம், தக்காளி, சீரகத்தூள், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 whistle மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துகிட்டு, 5 whistle கூட இல்லை 4 whistle போதும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தாளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு நல்லா தட்டி, அப்புறம் அந்த சீரகம், காஞ்சி மிளகாய் எல்லாமே சேர்ந்து நான் வந்து தாளித்து போடுவேன். ஸோ இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு. ஏற்கனவே என்னோடய சமையல் சேனல், அதாவது ரெசிபிஸ் மட்டும் போடுற ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கு போய் பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதாவது பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு. அண்ட் இப்போது வெஜிடபிள் ஃப்ரைக்கு வந்து கடுகு, சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கூடவே எல்லா மசாலா, வெங்காயம் ஒரு 5 minutes ஒரு அந்த சாஃப்டான 10 consistency வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி போட்டு சேர்த்து எல்லா மசாலாவும், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அது எல்லாமே சேர்த்து, அதுவும் இன்னும் கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அண்ட் தென் லேட்டர் நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நான் காலிஃப்ளவர் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 5 minutes ஆச்சும் வெந்ததுக்கப்புறமா சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். பட் எனிவேஸ் ஏன்னா ஹோலாக இல்லை காலிஃப்ளவர், எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பட் எனிவேஸ் ஒரு 10-15 minutes வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துடும். அண்ட் மீன்வைல் என்னோடய பருப்பு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நல்லா பூண்டு தட்டி போட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்து நான் வந்து தாளித்து எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு லன்ச் ரெடி ஆகிடுச்சு ஒரு 30-40 minutes. அண்ட் மீன்வைல் ரைஸும் வந்து குக்கரில் வச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு, பட் டேஸ்டி, ஹெல்த்தி. நீங்களும் இந்த வெஜிடபிள் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரை ரெடி. இதுதான் எங்களோட மெனு இன்றைக்கி. இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன், அதாவது இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ பருப்பு கூட்டு ரெடி அண்ட் தென் வெஜிடபிள் ஃப்ரை ரெடி. ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் வந்து மண்டேக்கு சொல்லி போகிறது சூப்பர் பாப்பா, டர்ன் பாருங்க குடுமி, உங்க அப்பா அப்படியே ரசிக்கிறாரு. ஸோ மிருதுலாக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ், அதாவது பெரிய டெடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஸோ பஜாரில் ஃபைனலி இன்னைக்கு ஒரு நல்ல கலரில் டெடி கிடைச்சிருக்கு.
இங்க பாப்பா காணோம் இங்க பாப்பா காணோம் ஹேடி ஹேடோ ஃபைட் வாட்ச் இட் ரிபீட் Like it? Say thank you to daddy. Thank you. Like it? வெல்கம் பேக். இப்போ வந்து டியூஸ்டே. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் கேலக்சிலேருந்து நிறைய 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 ஜுவல் வந்து ரிவ்யூ ஆச்சு. ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ ஜுவல் கேலக்சி ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அசசரிஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்களோட பேக்கேஜ் அண்ட் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களோட அஃபிஷியல் பேஜும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. ஸோ நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இங்கே என்ன ஜுவல்லரி காமிக்கிறேனோ அந்த லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அதர் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட நான் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேக்கேஜ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து காம்போவாக இருக்கும், சிங்கிளாக இருக்கும், லைக் வெஸ்டர்ன் வேர், இந்தியன் வேர், அது மாதிரி லைக் ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாத்துக்குமே போடுற மாதிரி சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ காம்போ ஆஃப் ஸ்டட் அண்ட் இது மாதிரி ஹூப் இயரிங். ஸோ இந்த ஸ்டட் அண்ட் ஹூப் இயரிங் செட் ஆஃப் 6 பேர்ஸ் வருது. ஸோ மேலே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் அண்ட் ஹார்ட் கோல்டு, அப்புறமா பட்டர்ஃப்ளை. ஸோ இங்கே கூட வந்து ஹூப்பில் வந்து பட்டர்ஃப்ளை, ஒரு குட்டி ஹூப்பில் பட்டர்ஃப்ளை அண்ட் இன்னொரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ விச் இஸ் டுவெல் கலர்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டட். ஆமாம், ஓகே. ஸோ இட்ஸ் அ டுவல் கலர் பட்டர்ஃப்ளை. ஸோ என் பொண்ணுக்கு வந்து இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம ஒரு குர்த்தா போடுறோம், ஒரு சிம்பிளான ஒரு இயரிங் போதும் அப்படின்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் இயரிங் வந்து என் டாட்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்ச உடனே கொடுங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த 6 பேர்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைஸ்லெட், கோல்ட் பிளேட்டட் பிரைஸ்லெட் வித் அ பேர்ல் அண்ட் அ லாக். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் டிஷர்ட் ஆர் பிளெயின் ஷர்ட் இல்லை இந்த இது மாதிரி ஒரு டாப்க்கு எல்லாத்துக்குமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம போடும்போது பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ப்ளஸ் ஒரு வாட்ச், தட்ஸ் இட். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ்லெட் தான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரைஸ்லெட்டோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ். குவாய்ட் ஹெவி அண்ட் குவாலிட்டி வைஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பேர்ல் அண்ட் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 269. தோ இவ்வளோ பஞ்ச் ஆஃப் பிரைஸ்லெட்ஸ். ஸோ இந்த பிரைஸ்லெட்ஸ் வந்து சூப்பராக மேட்ச் பண்ணலாம், பேர் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷ் வாட்சும் கோல்டு ஃபினிஷ் வாட்சும் நான் வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரைஸ்லெட் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள், உங்கள் ரிஸ்ட் வந்து என்ன சைஸாக இருந்தாலும் இது அட்ஜஸ்டபிள் அப்படின்றதுனால எந்த சைஸ்க்கு வேணாலும் இது போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பிளெயின் ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டு கைண்ட் ஆஃப் பிரைஸ்லெட். அண்ட் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, கடா சொல்லுவாங்களா தெரியல, பட் இது வந்து ஒரு மூணு குந்தன் இருக்கிற மாதிரி, ஸோ மூணு குந்தன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு காப்பு. ஸோ எஸ் ஸோ அஸ் அ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஸோ பிரைஸ்லெட்ஸ். அப்புறம் இது அஸ் அ டோட்டல் ஆஃப் 7 பிரைஸ்லெட் அண்ட் கடா. ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைஸ்லெட் பாருங்கள், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரைஸ்லெட். சிம்பிளாக ஒரு 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 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டோன்ஸ் டீட்டெயிலிங் கொடுத்த ஒரு பிரைஸ்லெட். உண்மையிலே இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஸோ எஸ்பெஷலி ஒயிட் கலர் பிளெயின் டிஷர்ட் இல்லை பிளாக் கலர் பிளெயின் டிஷர்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு எலாஸ்டிக் கைண்ட் ஆஃப் கோல்டு பீட்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. இது எலாஸ்டிக், ஸோ எந்த ரிஸ்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி காப்பெல்லாம் நான் கண்டிப்பாக அந்த வாட்சோட பேர் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் வாட்ச், நீங்கள் பிளெயினாக போட்ட கூட அழகாக தான் இருக்கும். ஸோ நான் இது கைண்ட் ஆஃப் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். இது மாதிரி போட்டுக்கலாம். இது அஸ் அ செட் ஆஃப் செவனே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 269 ருபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் பியூட்டிஃபுல் பேர் ஆஃப் 6 இயரிங்ஸ். ஸோ இதே மாதிரி பட்டர்ஃப்ளை இயரிங்கும் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப அழகான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் அண்ட் ஃப்ளவர் பேர்ல். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஹூப் இயரிங். அண்ட் இது பட்டர்ஃப்ளை பேர்ல். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில், இது ஃப்ளவரில் ஒரு ஸ்டோன் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஹூப் வந்து போட்டு காமிக்கிறேன். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் சரி, அஃப்கோர்ஸ் குர்த்தாக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக. பட் இந்த வாட்டி வந்த ஜுவல்லரி எல்லாமே மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூட வந்து, அதாவது ஒரு ஷர்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ அதுக்கெலாம் கூட ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இந்த வாட்டி எனக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. சி, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவி ஹெவிலாம் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 259 ருபீஸ். ஸோ பேர் ஆஃப் 6 இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 259 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பேர் ஆஃப், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ. அதாவது பேர் ஆஃப் 1, 2, 3, 4 இயரிங்ஸ் அண்ட் ஆல்சோ அ கிளிப், பேர்ல் கிளிப் அண்ட் தென் இது செயின் நினைக்கிறேன். எத்தனை நான் பார்த்துட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு வந்த ஜுவல்லரி கலெக்ஷனில் வந்து எனக்கு ஸ்டார் போட்டு பிரைஸ்லெட் வந்தது. இந்த வாட்டி என்ன, இட்ஸ் எ செயின். ஸோ அகெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மித்து பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டார் போட்டு ஒரு செயின். ஸோ மிருதுளாக்கு போட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய அப்கமிங் வ்ளாகில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஷேப் அன்ஷேப்டு கைண்ட் ஆஃப் பேர்ல், இது வித் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டட் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹேங்கிங். As usual, ஒரு gold matte finish kind of stud and a pearl stud. Again, very apt for Indian wear and also Western wear. So, இது வந்து ஒரு கிளிப்பும் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல். அண்ட் ஐ மஸ்ட் டெல் யூ, இது வந்து என்கிட்ட வந்து இது இன்னொரு கிளிப் இது. ஸோ ஏற்கனவே ஒரு கிளிப் வச்சுருக்கேன். ஸோ மித்து பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி போட்டுப்போம் அது மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் 240 ருபீஸ் அஸ் அ காம்போ ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அதாவது ஒரு செயின் வந்திருக்கு, ஒரு கிளிப் வந்திருக்கு, ஒரு ஹூப் இயரிங் அண்ட் ஸ்டட் அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாவ், இட்ஸ் அ பேர்ல் மாலா. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட ஒரு ஒயிட் ஷர்ட்டோட இதை நீங்கள் பேரப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். மெத்து பாப்பா பார்த்தானா விடமாட்டேன். ஸோ இந்த செயினோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்ச ஒரு பிரேஸ்லெட் பேர் ஆகும். அண்ட் கூடவே வந்து இயரிங் கூட இருக்குது, பேர்ல் இயரிங். ஸோ இந்த செயினோட ப்ரைஸ் வந்து 214. ஸோ நெக்ஸ்ட், வாவ், மேட்சிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அகெயின், இது வந்து ஓகே, இட்ஸ் அ செயின் அகெயின். ஒரு சைடு வந்து பேர்ல் வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து கோல்டு செயின் டைப் வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் அது கூட வந்து இன்னொரு செயின் மாதிரி ஒரு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு பேர்ல் டீட்டெயிலிங்கோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஓலாக கூட நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போட்டுட்ருக்காங்க. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு இது நிறைய லைக் 2-3 லேயர்ஸ் ஆஃப் செயின்ஸ் போடுறாங்க. அது மாதிரி இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 249 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன், வாவ், சூப்பர். ஸோ இது வந்து லாக் அண்ட் கீ செயின். இது கைண்ட் ஆஃப் லாங் செயின் நினைக்கிறேன். ஆமாம், நல்லாவே லென்த் வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா செயின் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வரும் போல அண்ட் இந்த கீ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். சும்மாவா? ஓ, சும்மா தான். ஸோ இது வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க.
இது மாதிரி. ஸோ அகெயின் இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இது மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கோ இல்லை ஒயிட் டிஷர்ட்டுக்கோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 259 ருபீஸ் இதோட ப்ரைஸ். ஸோ இது மாதிரிலாம் வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஓ இது வந்து சில்வர் பிளேட்டட், ஐ மீன் ஆ ஸோ அது மாதிரி. அகெயின் அ லேயர் செயின் வித் லாக், லாக்கில் ஒரு சிம்பிளான ஒரு செயின் வந்து நீங்கள் இது தனித்தனியாக போட்டுருந்தாலும் கூட போட்டுக்கலாம். ஸோ இது அகெயின் ஒரு ஒரு ஹார்ட் போட்டு பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் கொடுத்துருக்காங்க, ஒரு லாங் செயின் அண்ட் இன் பிட்வீன் வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் இது செப்பரேட் செப்பரேட் செப்பரேட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது மாதிரி கம்பைண்டாக கூட போட்டுக்கலாம், செப்பரேட்டாக கூட போட்டுக்கலாம். ஹஸ் எ த்ரீ வந்து உங்களுக்கு 224 ருபீஸ், ரியலி அஃபோர்டபுள் இன் ரேஞ்ச் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பர்பாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் இதுவும் லேயர்டு செயின், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேயர்டு செயின். எஸ் ஸோ சேஃப்டி பின் பெண்டன்ட், ஸோ சேஃப்டி பின் பெண்டன்ட் அண்ட் இது மாதிரி அகெயின் லேயர் லேயராக போடணும் அப்படின்னா சூப்பராக போட்டுக்கலாம். சீரியஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நல்லா ஒரு இந்த ஹெவி இயரிங்கை நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு நம்ம ஒரு டிஷர்ட் போடும்போது இது மாதிரி லேயர் லேயராக செயின் நம்ம போட்டோம் அப்படின்னா சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரீ ஹேர் அண்ட் தட்ஸ் இட், சூப்பர்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ $2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மூணு செயின், மூணு லே ஆஃப் செயின். ஸோ ஒன்று வந்து சேஃப்டி பென் பெண்டன்ட் அண்ட் இன்னும் ரெண்டு வந்து ஒரு குயினோட பெண்டன்ட். இதோட ப்ரைஸ் 191 ருபீஸ் தான். ஸோ இது மூணுமே சேர்ந்தே வந்து உங்களுக்கு 191 ருபீஸ். ஸோ ஒரு ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபுட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெண்டிங் லுக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எதர் உங்களுக்கு சில்வர் பிளேட்டட் அந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட போடலாம். இல்லைனா கோல்டு பிளேட்டட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அது மாதிரியும் போடலாம். பேர்ல், ஸோ பேர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சைடு பேர்ல் அண்ட் ஒரு சைடு வந்து கோல்டு மெட்டல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அக்சசரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனல் ஜுவல்லரி, இது வந்து குந்தன் ஜுவல்லரி. அண்ட் இந்த குந்தன் ஜுவல்லரி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நெக்லஸ். ஸோ நெக்லஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பேர்ல் எல்லாமே வந்து ஒயிட் கலர் கிடையாது, டிண்ட் ஆஃப் கோல்டன் கலரில் இருக்குது. சிரிசி இந்த இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ரோப்பில் வந்து ஒரு டாசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ் வித் மேட்சிங் இயரிங். ஸோ இயரிங் கூட வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெவி ஹெவி ஜுவல்லரி போட பிடிக்காதவங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீரியஸ்லி இட்ஸ் ஸோ குட் இன் குவாலிட்டி, ரொம்ப ஒரு எலிகண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. ஐ ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் எதனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இன்னும் நிறைய லேட்டஸ்டான கலெக்ஷன் கூட நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஜுவல் கலர்ஸி நாட் ஓன்லி இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒஃபிஷியல் பேஜ் கூட இருக்குது, வேரியஸ் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் என் சேனல்லேயே வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த வாட்டி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் இந்தியன் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலாக் இதோட ஃபினிஷ் ஆகுது. ஐ ஹோப் இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஹவுஸ் டூர் எடுக்கிறதுக்காக. ஐம் ரியலி சாரி, ரொம்ப நாள் எடுத்து போயிட்டே இருக்குது. ஸோ குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஹவுஸ் டூர் இந்த வீக்குள்ளே நான் ஷூட் பண்ண பார்க்குறேன். என்னோடய சூப்பரான விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் பை ஃப்ரம் கிருத்திகா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.